என்னுடைய காசு வந்து 30, மீதி 36 ரூபாய் அந்த நிறுவனம் எடுத்துக்குது. கேட்காம 1 hour கடி லாக் பண்ணுவாங்க. பட் 2013-14 வந்து என்ன இந்த ஓலா ஊபர் வந்தது, அப்போலேருந்து எங்களுக்கான ஒரு உரிமை தொகை எங்களுக்கு கிடைச்சது கிடையாது. ஓலா ஊபரில் நாங்கள் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னர் பார்ட்னர் சொல்லி தான் எங்களை ஓலா ஊபரில் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ எங்களே கேட்காம எங்களை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா 3 கிலோமீட்டருக்கு ஒரு டியூட்டி போடுறான், அது டியூட்டியோட ரேட்டு 100 ரூபாய். ஷிஃப்ட்டு டிசைர் காரை வச்சுட்டு எப்படி 3 கிலோமீட்டர் வண்டி ஓட்ட முடியும், போக முடியுங்களா? என்னை கேட்காமையே ஐடியை லாக் பண்ணுறான் 1 hour. இந்த ஜூம் பண்ணிக்கோங்க, என்னை கேட்காமே 1 hour ஐடி லாக் பண்ணுவாங்க. கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து கவர்மெண்ட் இதோ பண்ணுறேன் அதோ பண்ணுறேன்றாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள், நம்ம உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லைங்களா, விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு கூடுதல் பொறுப்பாக போக்குவரத்துறை அமைச்சராக நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களை நியமிச்சிங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பாகவும் செழிப்பாகவும் இருக்கும். எல்லாருடைய மீடியாவுடைய கவரும் மாண்புமிகு உதயநிதி பக்கமே போகமே தவிர எங்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்துடும். திரு போக்குவரத்துத்துறை அமைச்சர் அவர்களை சிவசங்கர் ஐயா அவருடைய இலக்கை மாற்றிட்டு மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்தீங்கன்னா எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரும். 3 நாளாக வந்து யாரும் எந்த வேலைக்கும் போகாமல் போராட்டமே உட்காந்துருக்குறோம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 8 வருடங்களுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட அந்த 1 கிலோமீட்டருக்கு 12 ரூபா வந்தால் இன்றைக்கும் கொடுத்துட்டுருக்காங்க. பொதுமக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி காலகட்டத்தில் என்ன வேலையோ அதை வாங்குகிறாங்க. 1 கிலோமீட்டருக்கு 12 ரூபா வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த காசு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட வாங்குற காசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 ரூபா கிட்ட வசூலிக்கிறாங்க கார்பரேட் நிறுவனம். அதை இந்த ஓலா பிளாட்ஃபார்ம் கட்டணும், ஜிஎஸ்டி இதெல்லாம் போக டிரைவர்கிட்ட வர காசு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் 12 ரூபா தான் வருது. இதை எதிர்த்து நாங்கள் அந்த ஓலா ஊபர் ரேபிடோ கிட்ட பல முறை போராட்டங்கள் நடத்திட்டோம், அவங்கள தொடர்பு கொள்ள முடியல. எங்களுக்கு இருக்கிற ஒரே வழி இந்த போராட்டம் தான். போராட்டத்தை தொலைச்சா நாங்கள் கையெடுத்துருக்குறோம், தொலைச்சா பண்ணுவோம். எங்களுக்கான அந்த நீதிமன்றத்தில் எங்களுக்கு வழக்கு போட்டு வழக்கிலே நீதிபதியே சொல்லிட்டார், இவங்களுக்கு வந்து உடனடியாக நீ மீட்டு கடத்தினா மாற்றி அமைக்கணும்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னாக்கா 2 வருஷமாக காலதாமதம் பண்ணுறது, அடுத்து நாளைக்கு ஏற்றுறோம், 10 நாள் ஏற்றுறோம், புதுதாக ஒரு ஆப் ஒன்று தயாரிக்கிறோம், ஆப் மூலிமா அவங்களுக்கு நாங்கள் மீட்டர் கடத்தை நிர்ணயம் பண்ணி கொடுத்துட்றோம். இந்த மாதிரி பல நாள் கடந்து இன்றைக்கி கடைசியாக இந்த போராட்டங்களுக்கு வந்திருக்கிறோம். இது தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் நடக்கும். அதாவது போராட்டங்கள் நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா போக்குவரத்து ஆணையர் வாயிலாக அழைப்பு விடுவித்து எல்லோரும் போய் உட்காந்து பேசுவோம். பேசும்போது 10 நாளில் உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துருவோம், 1 வாரத்தில் பண்ணி கொடுத்துருவோன்ற பேச்சுவார்த்தை தொடர்ச்சி நடந்துட்டு தான் இருக்குது. நாங்கள் எப்பப்போல்லாம் போராட்டங்கள் பண்ணுறோமோ அப்பப்போல்லாம் எங்களை பேச்சுவார்த்தை அழைக்கிறாங்க, உட்கார வச்சு பேசுகிறாங்க. ஆனால் அதை வந்து செய்யலை, காட்டுறதில்லை. குழந்தை அழுகுற குழந்தைக்கு வாழ்ப்பு கொடுக்குற கதையாக தான் இன்னி வரைக்கும் போயிட்டுருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான். ஒரு கஸ்டமர் புக் பண்ணுவார், அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுவோம், அங்கே கேன்சல் பண்ணுவார், ஆனால் எங்களுக்கு ஃபீஸ் வராது. கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு டிரைவர் எடுத்தார், அவர் கேன்சல் பண்ணிட்டார், அதனால் நீங்கள் அங்கே போனீங்க, இப்போ அவருக்கு தான் அந்த ஃபீஸ் போயிடுச்சு, உங்களுக்கு வராது, இது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நான் கேன்சல் பண்ணால் அது அடுத்த டிரைவருக்கு போகும், அவர் பண்ணால் அது அடுத்த டிரைவர் அப்படியே போயிட்டே இருக்கும். அது ப்ராப்பராக ஒரு விடிவு இல்லை. அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறேன், என் வீட்டு ஸ்கூல் சூழ்நிலையை பார்த்துக்கிறேன், குழந்தைங்கள படிப்பு ஃபீஸ் எல்லாமே இருக்குது. எனக்கு 29 ரூபா, அவங்க பார்த்தீங்கன்னாக்கா மொத்த வருமானம் 66, இதில் என்னுடைய காசு வந்து 30, மீதி 36 ரூபா அந்த நிறுவனம் எடுத்துக்குது. 29 ரூபா எங்களுடைய பணம், மீதி இருக்கிற 30 ரூபா வந்து இந்த ஓலா உறுப்பினர் எடுத்துக்கிறாங்க. பொதுமக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய காலகட்டத்தில் என்ன விலையோ அதை தான் வாங்குறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வந்துட்டு அத்தியாவசிய பொருட்கள் ரேஷன்லேருந்து, இப்போது ரீசெண்ட் ஆவின் பால்லேருந்து, டீசல்லேருந்து எல்லாமே விலையேற்றம் பண்ணியிருக்காங்க. பட் 2013-14 என்ன இந்த ஓலா ஊபர் வந்தது, அப்போலேருந்து எங்களுக்கான ஒரு உரிமை தொகை எங்களுக்கு கிடைச்சது கிடையாது. அதெல்லாமே எங்களுக்கு வந்துட்டு ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணுன்றது எங்களோட கோரிக்கை. இப்போ காரில் போகிறோன்னா சேஃப்டி இருக்குது, சீட் பெல்ட்டு எல்லாம் இருக்குது, ஏதாச்சுனாக்கா அவனுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி தரோம். டூ வீலருக்கு எப்படி நம்ம கிளைம் பண்ண முடியும், இது எப்படி கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் எப்படி இது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. பீப்பிளுடைய கவர்மெண்ட் வந்து என்ன, மக்களுடைய பாதுகாப்பு தானே, மக்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா இது எப்படி அலோவ் பண்ணுறாங்க இந்த மாதிரி இல்லைங்களா? டூ வீலர் ரேப்பிடோ நிறைய கம்பெனி, இது மட்டும் இல்லை நிறைய கம்பெனி ஆன்லைன் பேசஸுங்க ஆப் பேசஸுங்க நிறைய வருது. ஸோ இது வந்து தீர்வான சரியான பாதுகாப்பு முறையில் அவங்களுக்கு பண்ணுறாங்கன்னா முறையாக அதை கமர்ஷியலில் எல்லோ போர்டு பண்ண சொல்லுங்கள், கமர்ஷியல் பண்ணிவிட்டு அலோவ் கொடுங்க. டிரைவருக்கும் பாதுகாப்பு, ஏன்னா அவனும் ஒன்றும் இல்லை, அவனுக்கு ஒரு 100-200 கிடைக்குதுன்னா அவன் அந்த இது வேலை வேறு எதுனா வேலை விட்டுட்டு வரான். அந்த பணத்தை காசுக்கோசரம் நிறைய மக்களுக்கு இதாகிறாங்க இல்லையா, பாதிப்பு ஏற்படுது இல்லைங்களா? ஸோ அதனுடைய இதாக சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி என்ன இன்றைக்கி ஓட்டுநர் என்ன இன்றைக்கி பணியை ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்களோ எங்களுடைய ஒத்துழைப்பு அவங்களுக்கு சப்போர்ட் நாங்கள் தரதாக சொல்லியிருக்கோம்.